திஸ்இஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் நேத்து அவரோட பிறந்த நாளில் அவர் ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அவரோட அடுத்த தமிழ் படத்தை டைரக்ட் பண்ண ரெடி ஆயிட்டாரு. அதுவும் வேற யார் கூட இல்லைங்க, சிவகார்த்திகேயன் அவரை ஹீரோவாக வச்சு தான் அவர் அவரோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியில வந்தோடனேயுமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு காம்பினேஷன் ரொம்ப நாள் கழிச்சு அமையுது. ஏன்னா ஏ ஆர் முருகதாஸ் படங்கள் எல்லாமே தமிழில் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள், நல்ல பேர் வாங்கின படங்கள், சமூக அக்கறை கொண்ட படங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் சிவகார்த்திகேயனும் இணைகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் சரி, ஏ ஆர் முருகதாஸ் ரசிகர்களும் சரி ரொம்பவே குஷியில் இருக்காங்க. இந்த வீடியோவில் ஏ ஆர் முருகதாஸ் அவரை பற்றியும் அவர் எப்படி இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார் அப்படின்றதையும் என்னென்ன படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் இன் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் பிறந்திருக்காரு. அவரோட அப்பா பேர் அருணாச்சலம், அதை தான் அவர் பேருக்கு முன்னாடி ஏ ஆர் அப்படின்னு இனிஷியலாக வச்சிருக்கிறாரு. ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ வெறும் முருகதாஸ் அப்படின்னு அவரோட பேர் எல்லாரும் அறியப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் டைரக்டரா அவரோட முதல் படமான தீனா சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஏஆர் அப்படின்ற டைட்டில அவர் முன்னாடியே சேர்த்துக்கிட்டாரு. செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி 1974 பிறந்திருக்கிறாரு ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரம்யா அப்படின்ற மனைவி இருக்காங்க. முதல் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ரட்சகன் படத்துல 1997 வந்து அறிமுகமானாரு ஏ ஆர் முருகதாஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா அவர்கள் கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாரு. எஸ் ஜே சூர்யா அவர்களும் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களும் எந்த மேடையில சந்திச்சுக்கிட்டாலும் ரெண்டு பேரும் அந்த நிகழ்ச்சியான விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு தவறுனதே கிடையாது. குஷி படத்துல கூட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2000 விஜய் அவர்கள் நடிச்சு வெளியான படம் தான் குஷி, சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். ஸோ இந்த படத்தின் மூலமா விஜய் அவர்களோட அறிமுகமும் ஏ ஆர் முருகதாஸ் அவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா கிட்ட போய் என்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்கு, அதை நான் அஜித் அவர்களை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கு எஸ் ஜே சூர்யா அவர்கள் தாராளமா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள்ட்ட வந்து ஏ ஆர் முருகதாஸ் கதை சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணது எஸ் ஜே சூர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேடையில் ஏ ஆர் முருகதாஸ் சொன்னது உண்டு. அண்ட் தீனா படம் அப்படின்றது அஜித் அவர்களோட கேரியர்லையும் சரி, ஏ ஆர் முருகதாஸ் அவர்களோட கேரியர்லையும் சரி ரொம்பவே ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது. இன்ஃபேக்ட் அஜித் அவர்களுக்கு தலை அப்படின்ற டைட்டில் வந்ததே தீனா படத்துக்கு அப்புறம் தான் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். முருகதாஸ் அவர்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் படிச்ச காலேஜ் தான் பிஷப்பீப்பர் காலேஜ். அந்த காலேஜ்ல வந்து நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுவாராம். அது மட்டும் கிடையாது, நிறைய மிமிக்ரியும் அவர் பண்ணுவாராம். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி கலை ஆர்வம் இருந்தனால தான் அடுத்தடுத்து அவரோட படங்களில் வந்து நிறைய கிரியேட்டிவிட்டி அவர் யூஸ் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். தன்னோட சினிமாக்கு அப்படின்னு ஒரு தனி ஸ்டாண்டர்டே அவர் கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் படம் அப்படின்னா ஒரு சமூக கருத்து இருக்கும், கண்டிப்பாக வந்து ஒரு கிளாஸான ஒரு படமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்ற பேர் வந்து அவர் என்றைக்குமே வாங்கினது உண்டு. ஏ ஆர் முருகதாஸ் அவரோட டைரக்ஷனில் விக்ரம் அவர்கள் 2003 வந்து ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காரு, வரதன்னு சொல்லிட்டு. ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பட் என்ன காரணங்களாலேயோ தெரியல அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. அந்த படத்தை பற்றினா அடுத்த அப்டேட் இப்போ வரைக்கும் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார், அதுக்கப்புறம் தீனா படத்தின் மூலியமாக டைரக்டர் ஆனார். தீனா படத்தில் நல்ல பேர் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களை வச்சு ரமணா படம் டைரக்ட் பண்ணார். ரமணா படம் நான் சொல்லி தெரிய வேணும்னு அவசியமே கிடையாது. ரமணா படத்தில் விஜயகாந்த் அவர்கள் பேசின டயலாக் வந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய டயலாக். அந்த மன்னிப்பு டயலாகா இருக்கட்டும், இல்ல ஊழலை பத்தி அவர் பேசுற டயலாகா இருக்கட்டும், இந்த டயலாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கமர்ஷியலா இறங்கி கஜினி படம் வந்து அவர் டைரக்ட் பண்ணாரு. கஜினி படம் வந்து பாத்தீங்கன்னா அவரை பாலிவுட்டுக்கே கூட்டிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த படத்தோட கதை வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் பேஷண்டா வந்து இந்த படத்துல வந்து சூர்யா நடிச்சிருப்பாரு, அண்ட் அவருக்கு ஜோடியா அசின் நடிச்சிருப்பாங்க, அண்ட் நயன்தாரா ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே கெரியர்ல ரொம்ப ஒரு முக்கியமான படமா கஜினி அமைஞ்சிருந்தது. எல்லாருமே கெரியர்ல அடுத்த லெவல்ல போறதுக்கும் இந்த படம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா தெலுங்குல ஸ்டாலின் அப்படின்ற படத்தையும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த ஸ்டாலின் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான சிரஞ்சீவி அவர்களை வச்சு அவர் அந்த படம் பண்ணியிருந்தாரு. தன்னோட முதல் தெலுங்கு படத்திலேயே அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ணாரு ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள். ஸ்டாலின் படத்தை முடிச்ச கையோட கஜினி படத்தை வந்து ஹிந்தியில டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. 2005 அவர் அந்த படத்தை பண்றாரு. அண்ட் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி 100 crores கிட்ட கலெக்ட் பண்ணுச்சு. அண்ட் அசின் அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் ஹிந்தி சினிமாக்கு கிடைக்கிறதுக்கு இந்த படம் ஒரு காரணமாகவும் அமைஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் தமிழுக்கு வந்தாரு ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள். ஏழாம் அறிவு அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஏழாம் அறிவு படத்துல வந்து நம்ம மறந்து போன நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் அதெல்லாம் நினைவுபடுத்துற விதத்துல அந்த கதை அமைஞ்சிருந்தது.
போதி தர்மர் அப்படின்ற ஒருத்தர் நம்ம வரலாற்றுல மறந்த ஒருத்தரை வந்து ஞாபகப்படுத்துற கதையா இந்த படம் அமைஞ்சிருந்தது. அண்ட் இந்த படத்திலையும் சூர்யா தான் நடிச்சிருந்தாரு. இந்த படமும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, சூர்யாக்கும் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. அது மட்டும் கிடையாது, தமிழ்ல ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வித்தியாசமான கதை அப்படின்ற மாதிரி மக்களால பேசப்பட்டுச்சு. குஷி படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தப்போ விஜய் அவர்களோட அறிமுகம் வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு கிடைச்சது. ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்றதுக்கு எவ்வளவோ வருடங்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2012 தான் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து துப்பாக்கி படம் பண்ணாங்க. அண்ட் துப்பாக்கி படம் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட கேரியர்ல அடுத்த ஒரு கட்டத்துக்கு அவரை கூட்டிட்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப கிளாஸா வந்திருப்பாரு அதுல விஜய் அவர்கள். கதைக்களமும் ரொம்ப வித்தியாசமா அமைஞ்சிருக்கும். அதுல வரக்கூடிய ஒரு ஒரு சீன்ஸும் இன்ன வரைக்கும் பிரிச்சு பிரிச்சு கூட பேசப்படும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட 100 crore கிட்ட 2012 கிட்டே வந்து இந்த படம் கலெக்ட் பண்ணுச்சு. அது மட்டும் கிடையாது, நாள் ஆக ஆக வந்து பாத்தீங்கன்னா 180 crore வரைக்கும் இந்த படம் கலெக்ட் பண்ணி ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு நல்ல லாபமான படமா அமைஞ்சது. அண்ட் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஹிந்தியில டைரக்ட் பண்ணாரு. ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு, அ சோல்ஜர் இஸ் நெவர் ஆஃப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான் வந்து இந்த படத்தையும் ஹிந்தியில டைரக்ட் பண்ணாரு. ஏஆர் முருகதாஸ் அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு டைரக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு ப்ரொடக்ஷன்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் முதல் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண படம் யாரோட படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவரோட மான் கராத்தே படம் தான். அண்ட் இந்த படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய படங்கள் அவர் தொடர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. எங்கேயும் எப்போதும்ன்ற படம், வத்தி குச்சி படம், ராஜாராணி படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மான் கராத்தே படம் அவர் ப்ரொடியூஸ் பண்றதா, 10 என்றதுக்குள்ள படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான், அக்கீரான்ற படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணது, ரங்கூன் படம் ஏஆர் முருகதாஸோட ப்ரொடக்ஷன்ல வந்த படம். அதுக்கப்புறமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா August 16, 1947 அப்படின்ற படத்தை கௌதம் கார்த்திக்காக அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. சோ இவ்வளவு படங்கள் அவர் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காருங்க. தொடர்ந்து விஜய் அவர்களுடைய 2016 கத்தி படம் பண்ணார் ஏஆர் முருகதாஸ் அவர்கள். என்னதான் நிறைய மிக்சட் ரிவ்யூஸ் வந்தாலுமே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹிட்டா அமைஞ்சிருந்து லைகா ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நல்ல வசூல் ஈட்டியது. அந்த படங்கள்ல ஒரு படமா அமைஞ்சிருந்தது. 131 crore கிட்ட இந்த படம் வசூல் பண்ணுச்சுங்க. தமிழ்ல ரிலீஸ் ஆன மௌனகுரு அப்படின்ற படத்துல ரொம்ப ஈர்க்கப்பட்ட ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இந்த படத்தை வந்து ஹிந்தியில டைரக்ட் பண்ணாரு. சோனாட்சி சின்ஹா வச்சு அக்கீரா அப்படின்ற பேர்ல. அண்ட் அந்த படம் ஒரு அளவுக்கு தான் பேர் எடுத்துச்சு, ரொம்ப நல்ல ஒரு பேர் வந்து அங்க அவருக்கு கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா அவர் மகேஷ் பாபு வச்சு பைலிங்குவலா வந்து ஸ்பைடர் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸோட ஒரு கம்பேக் படம் மாதிரி அமைஞ்சிருந்தது. நிறைய பேர் வந்து ஏஆர் முருகதாசா எப்படி மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படி ஒரு படமா அந்த ஸ்பைடர் படம் அமைஞ்சிருந்தது. அண்ட் இந்த படத்துல தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு நடிச்சு விவசாயிகள் அப்புறம் நாட்டில் தீவிரவாதத்தை ஒழிக்கணுன்றதை பற்றி பேசுவார், நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்கணுன்றதை பற்றி பேசுவார். இந்த மாதிரி எக்கச்சக்கமான சமூக கருத்துக்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சமூக கருத்து, ஒரு பொலிட்டிக்கல் சமூக கருத்தை சொல்கிற படமாக சர்க்கார் படம் அமைஞ்சிருந்தது. தன்னோட கேரியரில் ஆல்மோஸ்ட் விஜய் அவர்கள், அஜித் அவர்கள், விஜயகாந்த், தூரியா போன்ற ஆக்டர்லாம் வச்சு அவர் படம் டைரக்ட் பண்ணிட்டாரு. அடுத்ததாக யாரை வச்சு அவர் டைரக்ட் பண்ணுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து அவர் பண்ண படம் தான் வந்து தர்பார் படம். அந்த தர்பார் படம் அகெயின் வந்து சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஏஆர் முருகதாஸ்க்காக. அந்த தர்பார் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்டலான அப்பா கேரக்டர்ல ரஜினி அவர்கள் நடிச்சிருப்பாரு. ரொம்பவே அழகா அந்த படத்தோட கதைக்களம் அமைஞ்சிருந்தது. ஒரு போலீஸ் ஆபீசர் தன்னோட மகளை கொன்னவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, ஒரு பசலா இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி சால்வ் பண்றாரு அப்படின்றத ஒரு மும்பை பேஸ்ட் ஸ்டோரியா கொடுத்திருந்தாரு ஏஆர் முருகதாஸ் அவர்கள். அண்ட் அவரோட படத்துல மும்பை பேஸ்ட் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பா இடம்பெற்றிருக்கும். ஸோ தர்பார் படமும் மும்பை பேஸ்டா தான் அவரை எடுத்திருந்தாரு. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து பெரிய பெரிய ஹீரோஸோட படம் பண்ணிட்டாரு. அடுத்து யாரோட படம் பண்ண போறாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துருந்த நேரத்துல ஒரு கேப் கொடுத்துட்டு இப்ப சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் பண்ண போறதா அவர் சொல்லியிருக்காரு. அந்த படமும் கண்டிப்பா சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஒரு சமூக கருத்து சொல்ற படமா கண்டிப்பா அமையும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் கிடையாதுங்க, தான் ப்ரொடியூஸ் பண்ற படம், டைரக்ட் பண்ற படம், இந்த மாதிரியான படங்கள்ல குட்டி குட்டி ரோல்ல ரொம்ப அழகா ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து நடிச்சிட்டு போவாரு. பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய அவார்ட்ஸும் அவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சமூக அக்கறை கொண்ட படம், கமர்ஷியல் படம் நிறைய கொடுக்கணும், அடுத்தடுத்து நிறைய ஹிட் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லி வாழ்த்திக்கலாம். இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.